ஹலோ, வாங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், அரை கிலோ சீனி எடுத்துக்கோங்க. 300 தண்ணி ஊற்றி அது கொதிக்க விட்டுருவோம். 10 லெமன் எடுத்திருக்கேன். புதினா இலையை வந்து ஒரு 20-30 இலை எடுத்து வச்சுக்கிடுவோம். சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. அது கொதிக்கட்டும். அது கூட இந்த லெமன் புழிஞ்சிருவோம். வாங்க, லெமன் புழிஞ்சு எடுத்துருவோம். புதினா நல்லா சேர்த்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஜூஸே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். கம்பி பாகு வர தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். புதினாவை அதோடு சேர்த்து ஒரு கொதிக்கு போடவும் அமர்த்தி வச்சுருவோம். அமர்த்திட்டு இந்த லெமன் புளிஞ்சு வச்சுருந்தோம்ல சாறு, அந்த சாறும் ஊற்றிட்டு சிட்ரிக் ஆசிட்டு 1/4 ஸ்பூனு, உப்பு 1/4 ஸ்பூன் போட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம். நல்லா ஆறிடணும். ஆறவும் அதை ஒரு பாட்டிலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். புதினா போட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றி சிட்ரிக் ஆசிட் போட்டு உப்பும் போட்டு அடுப்பை விட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா அது ஆறிடவும் பாட்டிலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ 1/4 கிளாஸ் இது ஜூஸ் ஊற்றிக்கிட்டு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். புதினா மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு எப்போ வேணுமோ நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். பாருங்கள், வடிகட்டிடுவோம். புதினா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலரே மாறிடுச்சு. அந்த ஜூஸில் மணம் வரும் நல்லா. 1/4 கிளாஸ் ஜூஸ் ஊற்றிட்டு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடித்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் ரெடி.